ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதுவங்க லேண்ட் வித் யூடியூப் சேனல் இந்த சேனலில் நம்ம வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கான நோட்ஸ் எல்லாமே என்னென்னா நம்ம சேனலில் இருக்கோம் ஓகேவா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்எல்சி இந்தியா லிமிடெட் அதாவது நெய்வேலி லிக்னைடட் கார்பரேஷன் அந்த கம்பெனிலேருந்து வேக்கன்சி வந்துட்டு போட்டிருக்காங்க அது எவ்வளோ வேக்கன்சி சேலரி என்னென்னா நல்ல சேலரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதோட நிறைய ஃபெசிலிட்டிஸும் என்னென்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ அதனால் என்னங்கிறத பார்த்துடலாம் என்ன ஒர்க் அப்படின்னா எஸ்என்இ ஆப்ரேட்டர் தான் கேட்டிருக்காங்க இது வந்துட்டு என்னென்னா டூ இயர்ஸ் ஃபிக்ஸ்டாக வந்துட்டு நீங்கள் அந்த ஜாப் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பெனியில் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு வேளை வெளியில் அனுப்புனாங்க அப்படின்னா வெளியில் அனுப்புனது தான் சரியா ஆனால் டூ இயர்ஸ் வந்துட்டு என்னென்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்துட்டு என்னென்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அறுபத்தி அஞ்சு வேக்கண்ட் வந்துட்டு மொத்தமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்துட்டு யார் இப்போ யார் வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இல்லை எயித்து பாஸ் முடிச்சுட்டு ஐ பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்படின்னா ஐடிஐயில் மெக்கானிக்கல் ட்ரேடு எலக்ட்ரிக்கல் ட்ரேடு இந்த ரெண்டு ட்ரேடில் உள்ளவங்க கண்டிப்பாக இதை வந்துட்டு அட்டன் பண்ணலாம் அடுத்து எஸ்எஸ்எல்சி டென்த் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடிஐ தேவையில்லை நீங்கள் டென்த் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் என்னென்னா ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அந்த மைனிங் மைனிங் ஃபீல்டில் மைனிங் ஃபீல்டில் இல்லைன்னா ஏதாவது ஒரு தெர்மல் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே என்னென்னா ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு உண்டு ஓகேவா ஸோ இதுதான் என்னென்னா இந்த இதோட வேக்கண்ட்டு வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக அடுத்து And on. ஏஜ் லிமிட் வந்துட்டு என்னென்னா அறுபத்தி மூணுக்குள்ளே கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நீங்கள் எஸ்சி ஓபிசி அந்த இதில் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்குன்னு சர்டிஃபிகேட்டை வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து இதோட சேலரி என்ன அப்படின்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் முப்பத்தி எட்டாயிரம் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு சேலரி வந்துட்டு கொடுக்குறாங்க ஒன்ஸ் நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா என்னென்னா மாதம் மாதம் முப்பத்தெட்டாயிரூவா அவங்க கைக்கு வந்துட்டு சம்பளமாக கிடைக்கும் அது போக என்னென்னா இந்த ரிசர்வேஷன் எக்ஸ் சர்வீஸ்மேனில் இருக்கீங்க அந்த கோட்டால நான் போகணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லை ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துட்டு வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்க அதாவது பின்தங்கிய ஃபேமிலியில உள்ள பின்தங்கிய அந்த கேஸ்ட்ல வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரிசர்வேஷனுக்கு நீங்கள் கரெக்டான ப்ரூஃப் வந்துட்டு கொடுத்து நீங்கள் வந்துட்டு அதை கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து இதோட செலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு தான் வைக்கிறாங்க அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லேயே வந்துட்டு உங்களை எடுத்துருவாங்க இன்கேஸ் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு இன்டர்வியூ அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லேயே செலக்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ ஐம்பது மார்க் தான் வந்துட்டு எக்ஸாம் வைக்கிறாங்க ஐம்பது மார்க்குக்கு வந்துட்டு ஓபிசி எஸ்சிக்கு வந்துட்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்தாலே போதும் ஆனால் அன் அன் எஸ்டி கேட்டகரிக்கு வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்துட்டு எலிஜிபிள்

அதுக்கப்புறம் என்னென்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஓகேவா அடுத்து டுவெல் டேஸ் அதாவது ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு நாள் கேஷுவல் லீவுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சிஎல்னு சொல்லுவோம் சரியா அந்த பன்னெண்டு நாள் கேஷுவல் லீவ் வந்துட்டு கம்பெனி ரூல்ஸ் படி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களே என்னென்னா தங்குறதுக்கான இடமும் அவங்களே ரெடி பண்ணி தராங்க இன்கேஸ் தங்கிறதுக்கான இடம் வந்துட்டு அவங்க ரெடி பண்ணி கொடுக்கல அப்படின்னா நம்ம வெளியில் எங்கேயாவது தங்கியிருப்போம்ல அந்த ஹவுஸ் ரெண்ட்டை வந்துட்டு அவங்களே பே பண்ணிடுறாங்க சரியா ஸோ நம்மளோட செலவு வந்துட்டு நமக்கு சாப்பாடு செலவு மட்டும்தான் சேலரி தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஓகேவா இதுக்கான எந்த எக்ஸாமுமே கிடையாது ஒன்லி ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஐம்பது மார்க்குக்கு மட்டும்தான் வச்சு எடுக்கிறாங்க அடுத்து ஜென்ரலாக என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் மட்டும்தான் இதை வந்துட்டு அப்ளை பண்ண முடியும் அந்த குவாலிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுற டைமில் வந்துட்டு இருக்கணும் அந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் அப்போ நம்ம தான் வந்துட்டு காசு போட்டு போகணும் அவங்க எந்த ட்ராவலிங் அலவன்ஸும் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி சில இதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட இதில் இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் சரியா அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ப்ளூ அல்லது பிளாக் பென்னுட்டு வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் வந்துட்டு வச்சு கரெக்டாக இந்த ஆர்டரில் நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணி அதை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கூடிய அட்ரஸில் வந்துட்டு சென்ட் பண்ணணும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட் அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அப்புறம் உங்களோட ஃபோட்டோவை வந்து அந்த அப்ளிகேஷனில் ஒட்டிக்கணும் ஒட்டிட்டு அதில் வந்துட்டு அந்த ஃபோட்டோக்கு மேலே ஒரு அட்டஸ்டேஷன் உங்களோட கையெழுத்தை வந்து போட்டிருக்கணும் அடுத்து டேட் ஆஃப் பர்த்துக்காக உங்கள் எஸ்எஸ்எல்சி டென்த்து சர்டிஃபிகேட்டோ இல்லை டுவெல்த்து சர்டிஃபிகேட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் பர்த்துக்காக அந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு கொடுக்கலாம் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் உங்களோட தகுதி டென்த்துனா டென்த்து ஐடிஐனா ஐடிஐ இல்லை நான் அதுக்கு மேலேயும் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணலாம் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு கொடுத்துக்கணும் அடுத்து ஆதார் கார்டு கொடுக்கணும் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஏதாவது ஒரு கோட்டாவில் வந்துட்டு இது பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க அடுத்து இதெல்லாம் வந்துட்டு ஆர்ட்ராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எந்த இதுக்கு வந்துட்டு ஃபில் பண்ணணும் அனுப்பணும் அப்படின்னா இந்த அட்ரஸ் தான் அடிஷ்னல் சீஃப் மேனேஜர் ஹெச்ஆர் ரெக்ரைட்மெண்ட் ரெக்ரைட்மெண்ட் செல் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் ட டிபார்ட்மெண்ட் கார்பரேட் ஆஃபீஸ் என்எல்சி இந்தியா லிமிட்டட் பிளாக் ஒன் நெய்வேலி தமிழ்நாடு இந்த அட்ரெஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அனுப்பணும் இந்த அனுப்பினதுக்கு அப்புறமா அவங்க எல்லாத்தையும் ஸ்க்ரீனிங் பண்ணி பார்த்துட்டு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்கள வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஐடி மெய் மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணுவாங்க அது மாதிரி என்னென்னா அவங்க என்எல்சி வெப்சைட்லேயும் என்னென்னா அந்த லிஸ்ட்டை வந்துட்டு போடுவாங்க அவங்க வந்துட்டு ப்ராக்டிக்கல் போய் அட்டன் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆரம்பித்தது வந்து என்னென்னா ரெண்டாம் தேதி ஆறாவது மாதம் வந்துட்டு அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி வந்துட்டு போட்டிருக்காங்க லாஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூன் பதினாலாம் தேதி வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஜூன் பதினாலாம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு வந்துட்டு அந்த போஸ்ட் நம்ம போட்ட ஃபார்ம் வந்துட்டு அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கணும் ஓகேவா அவ்வளோதான் ஸோ ரொம்ப நல்ல சேலரி மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ